ஆறாவது அனுபாகம் இடையிலிருந்து சோகாமயத பஹுஸ்யாம் ப்ரஜாயேயேதி சதபோதப்யத சதபஸ்தப்த்வா இதகும் சர்வமஸ்ருஜத யதிதங் கிஞ்ச தத் ஸ்ருஷ்ட்வா ததேவாணு ப்ரவிஷதே ததனு ப்ரவிஷ்ய சச்சத்யச்சாபவதே நிருக்தஞ்சாநிருக்தஞ்ச நிலயனஞ்சாநிலயனஞ்ச விஞ்ஞானம்ச விஞ்ஞானம்ச சத்யஞ்சாநிருதஞ்ச சத்யமபவதே யதிதங் கிஞ்ச தத் சத்யமித்யாசக்ஷதே ததப்யேஷ ஸ்லோகோ பவதி மூன்று கேள்விகள் இந்த அனுபாகத்தின் ஆரம்பத்தில் இருந்தன என்பதை பார்த்தோம். அதில் இரண்டு கேள்வி நேரடியாக கேட்கப்பட்டது, ஒரு கேள்வியை நாம் சேர்த்து கொண்டோம். நாம் சேர்த்து கொண்ட கேள்வியானது பிரம்ம அஸ்திவா, பிரம்ம என்ற தத்துவம் இருக்கின்றதா. இரண்டாவது கேள்வி, அப்படி இருந்தால் ஞானி வித்வான் அந்த பிரம்மத்தை அடைகின்றானா இல்லையா. மூன்றாவது கேள்வி, அவித்வான் அடைகின்றானா இல்லையா, அஞ்ஞானி அந்த பிரம்மத்தை அடைகின்றானா இல்லையா. கடைசி இரண்டு கேள்விக்கு பதில் பிறகு வரும் என்றும், அது என்ன பதில் என்றும் சென்ற வகுப்பில் பார்த்துவிட்டோம். பிறகு இந்த பகுதிகளில் பிரம்மத்தை பற்றி உபனிஷத் பேசுகின்றது. நாம் ஏற்கனவே ஒரு கேள்வியை ஏற்றி வைத்தோம், அந்த கேள்விக்கு பதில் இருப்பது போல் சங்கராச்சாரியார் வருகின்ற பகுதியை ஏழாக பிரித்து ஏழு காரணம் என்று கூறி, ஆகவே பிரம்ம அஸ்தி என்ற முடிவுக்கு வருகின்றார். உண்மையில் நாம் ஏழாக பிரிக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் பார்த்து கொண்டு போனால் உபனிஷத் பிரம்மத்தை பற்றி பேசுகின்றது. ஆனால் ஆசிரியர் என்ன செய்தார், அதை ஏழு காரணமாக பிரித்தார். ஏழு காரணமாக இந்த பகுதி சோ காமயத என்பதில் ஆரம்பித்து இந்த அனுவாகத்தையும் அடுத்த அனுவாகத்தையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த அனுவாகத்தில் நாம் மூன்று காரணமாக பிரம்ம இருத்தல் என்பதற்கு பார்க்கின்றோம். அதில் முதல் காரணத்தை சென்ற வகுப்பில் பார்த்தோம். முதல் காரணம் என்ன, ஜகத் காரணத்துவாத், இந்த உலகத்திற்கு காரணமாக இருக்கின்ற காரணத்தினால் பிரம்மனை இருப்பதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
ஒன்றுக்கு காரணமாக ஒன்று இருந்தால் அது அசத் என்று நாம் சொல்ல முடியாது. எது காரணமாக இருக்கின்றதோ அது இருக்க வேண்டும், சத்தாக இருக்க வேண்டும். அது அசத் என்று எப்படி கூற முடியும்? ஆகவே இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கின்ற காரணத்தினால் பிரம்மன் இருக்கின்றது. இதில் நிமித்த காரணம் இங்கு குறிப்பாக பேசப்படுகிறது என்று பார்த்தோம். அது எப்படி தெரிகின்றது? சக அகாமயத, அந்த ஈஸ்வரனானவர் ஆசை கொண்டார். ஆசைப்படுதல் என்பது சேதனமான தத்துவத்தினுடைய காரியம், செயல். அது நிமித்த காரணமாகத்தான் இருக்க முடியும். பிறகு அந்த ஈஸ்வரன் என்ன ஆசைப்பட்டார்? பகுஸ்யாம், நான் வெகுவாக பலவாக ஆவேனாக, என்னை நான் பிறப்பித்து கொள்வேனாக என்று ஆசைப்பட்டார், சங்கல்பம் செய்தார். ச தபோ தப்யத, பிறகு ஆலோசனை செய்தார், தபம் செய்தார். தபம் செய்து இவைகள் அனைத்தையும் படைத்தார். ஏதி தங்கிஞ்ச, நம்மால் பார்க்கப்படுகின்ற அனைத்தையும் படைத்தார். இந்த பகுதி சோ காமயத ஆரம்பித்து எதி தங்கிஞ்ச என்ற பகுதி வரை முதல் காரணம், அதாவது பிரம்மன் நிமித்த காரணமாக இருக்கின்ற காரணத்தினால், உலகத்துக்கு நிமித்த காரணமாக இருக்கின்ற காரணத்தினால் பிரம்மன் இருக்கின்றது. இனி அடுத்த பகுதிக்கு செல்ல வேண்டும். இதுவரை சென்ற வகுப்பில் பார்த்தோம். அடுத்த பகுதி, தத் ஸ்ருஷ்ட்வா தது ஏவ அனுப்ராவிஷது. இந்த இரண்டு சொற்கள் சேர்ந்து இரண்டாவது காரணம் ஆகின்றது. தத் ஸ்ருஷ்ட்வா ததேவ அனுப்ராவிஷது. அதை நம்ம என்ன செய்யணும்? பிராக்கெட் போட்டு இரண்டு என்று குறித்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரணம், எதற்கு இரண்டாவது காரணம்? பிரம்ம அஸ்தித்துவத்தை நிரூபிக்க. அதற்கு பிறகு ததனு பிரவிஷ்ய என்று ஆரம்பித்து இந்த அணுவாக முடியும் வரை மூன்றாவது காரணம். இப்பொழுது இரண்டாவது காரணம் என்ன? பிறகு தது ஸ்ருஷ்ட்வா ததேவ அனுப்ராவிஷத்து என்பதனுடைய அர்த்தம் என்ன என்ற விசாரத்திற்கு வருகின்றோம். இரண்டாவது காரணம், ஜீவரூபேண பாசமானத்வாத். சமஸ்கிருதத்தில் எழுதிட்டு பிறகு தமிழில் பார்ப்போம். ஜீவரூபேண பாசமானத்வாத், இதனுடைய பொருள் ஜீவரூபமாக இருக்கின்ற காரணத்தினால். ஜீவரூபேன என்றால் ஜீவனுடைய வடிவத்தில், ஜீவஸ்வரூபமாக. பாசமானத்வாத் என்றால் ஷைனிங், ஒளிர்கின்ற காரணத்தினால் அல்லது வெளிப்படுவதனால். தமிழில் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் பாசமானத்வாத் என்பதற்கு வெளிப்படுவதனால், மேனிஃபெஸ்ட். மேனிஃபெஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஜீவா, கான்சியஸ் பீயிங். அது இரண்டாவது காரணம். ஜீவரூபமாக வெளிப்படுவதை நாம் அனுபவிக்கின்ற காரணத்தினால் பிரம்மன் இருக்கின்றது என்ற முடிவுக்கு வருகின்றோம். இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய விளக்கம் என்ன என்று இப்பொழுது பார்க்கலாம். இந்த உலகத்திற்கு உபாதான காரணம் என்ன என்று கேட்டால், இந்த சிருஷ்டி பிரபஞ்சம் இருக்கின்றது, அதற்கு உபாதான காரணம் என்ன, நிமித்த காரணம் என்ன என்ற கேள்விக்கு நாம் என்ன பதில் தெரிந்திருக்க வேண்டும், என்ன பதில் கூற வேண்டும்? இந்த பிரபஞ்சத்திற்கு யார் நிமித்த காரணம், யார் உபாதான காரணம்? யதோர்ணநாபி ஸ்ருஜதே, அந்த ஸ்லோகம் மனசில் ஞாபகம் வந்து ஈஸ்வரன்தான் என்று நாம் புரிந்திருக்க வேண்டும். இப்போ ஈஸ்வரனே இந்த பிரபஞ்சத்துக்கு, ஈஸ்வரன் ஒருவனே
நிமித்த காரணம், உபாதான காரணம். இதில் ஈஸ்வரனிடம் ரெண்டு தத்துவம் இருக்கின்றதுன்னு பார்த்திருக்கோம். அது என்ன இரண்டு தத்துவம்? பிரம்ம தத்துவம், மாயா தத்துவம். பிரம்மனும் பிரம்ம, பிரம்மனுடைய லட்சணம் என்ன? சத்தியம், ஞானம், அனந்தம். அப்படிப்பட்ட லட்சணமான பிரம்மனும் மாயை என்ற தத்துவமும் சேர்ந்தது ஈஸ்வரன் என்கின்ற தத்துவம். இதில் பிரம்ம தத்துவத்திடம் நம்முடைய கவனம், நம்முடைய ஃபோக்கஸ் இருந்தால் அந்த பிரம்ம தத்துவத்துடன் நோக்குகின்ற ஈஸ்வரன் நிமித்த காரணம். இப்ப நிமித்த காரணம் எப்படி இருக்க வேண்டும்? அறிவு சுரூபமானது, சேத்தன சுரூபம். அதே ஈஸ்வரனிடம், இப்ப ஈஸ்வரன் வந்து ரெண்டு தத்துவத்தினுடைய காம்பினேஷன், ரெண்டு தத்துவத்தினுடைய சேர்க்கை. இப்ப அந்த ஈஸ்வரனிடத்தில் இருக்கின்ற பிரம்ம தத்துவத்துல நம்முடைய அட்டென்ஷன், நம்முடைய கவனம் இருந்தால் அது நிமித்த காரணம் ஆகின்றது. இனி அடுத்தது நீங்க சொல்லிடலாம், பிரம்ம தத்துவத்தினுடைய மாயை என்ற தத்துவத்தில் நம்முடைய கவனம் இருந்தால் அது என்ன காரணம்? பிரம்ம உபாதான காரணம். இப்ப மாயை, பிரம்மன் வந்து தன்னுடைய சொரூப லட்சணமாக, சொரூபமாக இருந்து கொண்டு நிமித்தமாக இருக்கிறது. அதே பிரம்மன் மாயையினுடைய துணையை கொண்டு உபாதான காரணம் ஆகிறது. இனி அடுத்த விசாரம், மாயை என்பது ஜடம், மாயை வந்து சேதன தத்துவம் அல்ல. பொதுவா உபாதான காரணம் ஜடமாக இருக்கும். களிமண்ணை பார்க்கின்றோம், நிமித்த காரணம் அதை செய்கின்ற களிமண், களிமண்ணிலிருந்து பானையை செய்பவன் குயவன், அது சேதன தத்துவம், அறிவு தத்துவம். அந்த உபாதான காரணமாக இருக்கின்ற களிமண் ஜட தத்துவம். அதுபோல மாயை என்பது ஜட தத்துவம் இந்த பிரபஞ்சத்துக்கு காரணம். இப்ப என்ன சொல்லலாம், பிரபஞ்சத்துக்கு காரணம் மாயை அப்படி சொல்றதுலயும் தவறு கிடையாது. அப்படி சொல்லும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஈஸ்வரனிடமிருந்து பிரிக்க முடியாத மாயா தத்துவம் இந்த பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணம். இனி இந்த பிரபஞ்சத்துக்கு காரணம் மாயை. மாயை மூன்று குணத்துடன் கூடியது, அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த பிரபஞ்சம். மாயையிலிருந்து ஆகாசம் முதலிய பஞ்சபூதங்கள் தோன்றுகின்றன, பிறகு பஞ்சீகரணம் நடக்கின்றது, ஸ்தூல பிரபஞ்சங்கள் வருகின்றது, சூக்ஷ்ம பூதங்கள் தோன்றுகின்றன. இவைகள் எல்லாமே என்ன சொல்லலாம்? மாயா காரியம்னு சொல்லலாம். மாயா காரியம் என்றால் என்ன? மாயையிலிருந்து மாறுபட்டு வந்தது, பரிணாமம் அடைந்து வந்தது. இனி மாயை ஜடம், மாயை ஜடம்னு நம்ம பார்த்தோம். சேதனமா இருக்கிறது பிரம்ம தத்துவம் ஒண்ணுதான். ஜடமான மாயையிலிருந்து தோன்றி வருகின்ற மற்ற பூதங்களாகட்டும் பிரபஞ்சமாகட்டும் அதுவும் எப்படி இருக்கணும்? அதுவும் ஜடமாகத்தான் இருக்க வேண்டும். காரணம் என்ன? உபாதான காரணம் ஜடம் என்றால் அதிலிருந்து ப்ரொடக்ஷன், அதிலிருந்து தோன்றின இந்த பிரபஞ்சமும் ஜடமாகத்தான் இருக்க வேண்டும். இப்ப எந்த நிலைக்கு நம்ம வந்திருக்கோம், எந்த ஸ்டெப்ஸுக்கு வந்திருக்கோம்? கிரியேஷனுடைய சப்ஜெக்ட் மாயை ஜடம், அந்த சப்ஜெக்ட்லிருந்து வந்த ஆப்ஜெக்ட் பொருள்கள் அதுவும் ஜடம். அப்படி என்றால் இந்த உலகம் எப்படி இருக்கணும்? எல்லாமே ஜடம், நாம பார்க்கின்ற அனைத்தும் ஜடமாகத்தான் இருக்கணும். ஜடத்தை தவிர வேற ஒன்றும் இருக்கக்கூடாது. காரணம் என்ன? இந்த உலகத்துல எதெல்லாம் பார்க்கிறோமோ அதனுடைய உபாதான காரணம் மாயை ஜடம். மாயையினுடைய விகாரம்தான் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தத்துவமும், அதுவும் ஜடம். இந்த இரண்டும் ஜடமாக இருக்கின்றது. இனியும் புரிய வேண்டுமென்றால் நம்முடைய சரீரம், நம்முடைய மனம் மாயையிலிருந்து தோன்றியது. நாம் பார்க்கின்ற கல், மண், மலைகள், டேபிள், சேர் முதலியவைகள்
மாயையிலிருந்து தோன்றியது, எல்லாமே ஜடமாகத்தான் நியாயப்படி இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய அனுபவத்தில் சேதனமான ஒரு தத்துவத்தை அனுபவிக்கின்றோம். யாரது, யாரை சேதனமா அனுபவிச்சுட்டு இருக்கோம்? யாரையோ சொல்லக்கூடாது, நம்மைத்தான். நம்முடைய புத்தி, நம்முடைய உடல், இதில் ஒரு சேதனமான அறிவு சுரூபம் ஒன்று இருந்து ஜடமான பிரபஞ்சத்தை அனுபவிக்கின்றது. எல்லாமே நமக்காக படைத்துள்ளார்கள் சொல்லுவோம், அதனுடைய அர்த்தம் என்ன? ஜட பதார்த்தங்கள் எதற்காக? சேதனமான ஒரு தத்துவத்திற்காக படைக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது நியாயப்படி எல்லாமே மாயையின், ஜடமான மாயையிலிருந்து தோன்றி இருந்த போதிலும் இதில் சேதனமான அறிவு சுரூபமான ஒரு ஜீவனை பார்க்கின்ற காரணத்தினால் பிரம்மன் இருக்கின்றது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நிமித்த காரணம் பிரம்மத்தினுடைய சுரூப லட்சணம் சத்தியம், ஞானம். அந்த ஞானம் என்பது இந்த பிரபஞ்சத்தில் நம்மால் அனுபவிக்கப்படுவதனால் ஜீவரூபமாக பிரம்மத்தினுடைய சைத்தன்யத்தை நாம் அனுபவிக்கின்ற காரணத்தினால் பிரம்மன் இருக்கின்றது என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சம்பந்தம் புரிகின்றதோ இல்ல புரிஞ்ச மாதிரி புரியுதோ அல்லது புரியவில்லையோ, இந்த பிரபஞ்சம் ஜடமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இதில் ஒரு சேதன தத்துவத்தை பார்க்கின்றோம். யார் சேதன தத்துவம்? நம்ம எல்லாம் ஜீவர்கள். இந்த ஜீவர்கள் சேதனமாக நாம் அனுபவிக்கின்ற காரணத்தினால் இதற்கு காரணமான ஒன்று இருக்க வேண்டும், அது சேதனமாக இருக்க வேண்டும், அது பிரம்ம என்ற முடிவுக்கு வருகின்றோம். ஒரு கால் பிரம்மத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இங்கு இருக்கின்ற சேதனமான ஜீவனுடைய தத்துவத்தை விளக்க முடியாது. பிரம்மன் என்கின்ற கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் சொல்லணும், எல்லாமே ஜடம்னு சொல்லணும், அப்படி நம்மால் சொல்ல முடியாது. காரணம், சேதனமான ஜீவரூபன், ஜீவஸ்வரூபம், ஜீவ தத்துவம் இருக்கின்ற காரணத்தினால் பிரம்மத்தை நாம் அஸ்தி, இருப்பதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப ஜீவரூபேன என்றால் மாயையிலிருந்து வந்த ஜடமான பிரபஞ்சத்தில் சேதனமான ஜீவ தத்துவம் பாசமானம் ஷைன்ஸ், அது ஒளிர்கின்ற காரணத்தினால் பிரம்மன் இருக்கின்றது என்று நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இனி மீண்டும் இதை பற்றி விசாரம் செய்யும் பொழுது நமக்கு புரியும். இப்பொழுது இந்த கருத்தானது எப்படி இந்த இரண்டு சொற்களுக்குள் வருகிறது என்று பார்ப்போம். இனி நாம் மூலத்தில் உள்ள மொழிபெயர்ப்புக்கு செல்லலாம். ச தபஸ்தப்த்வா இதகும் சர்வம் அஸ்ருஜத யதி தங்கிஞ்ச. அது வரைக்கும் பார்த்துள்ளோம். அது வரைக்கும் என்ன நடந்திருக்கு? இப்ப நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா இதுவரைக்கும் என்ன ஏற்பட்டுள்ளது என்றால், ஈஸ்வரன் வந்து சக ஆசைப்பட்டு, என்ன ஆசைப்பட்டு, நான் பலவாக ஆவேனாக என்ற இச்சை கொண்டு தபம் செய்து இதற்கு முன்ன எப்படி சிருஷ்டி இருந்ததோ அப்படியே சிருஷ்டி செய்யலாம் என்று நினைத்து எல்லாவற்றையும் படைத்தார் என்றால் தன்னுடைய மாயாஸ்வரூபத்தில் மாற்றத்தை உருவாக்கி இந்த உலகத்தை அனைத்தையும் படைத்தார். அப்படி படைத்துட்டு என்ன செய்தாரா? அது இங்க சொல்லப்படுகிறது, தத் சிருஷ்டுவா. தத் சிருஷ்டுவா என்றால் இந்த உலகத்தை படைத்து, தது இந்த பிரபஞ்சத்தை படைத்து, அனைத்தையும் படைத்து. சிருஷ்டுவா என்ற சொல் ஹேவிங் கிரியேட்டட், அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை தொங்கி இருக்கின்றது. இப்ப வந்து நான் வீட்டுக்கு சென்று அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை வந்து ஃபுல் ஸ்டாப் ஆகாது, அதுக்கப்புறம் ஏதோ சொல்லணும். நான் வீட்டுக்கு செல்கிறேன்னு அந்த வாக்கியம் முடிகிறது.
நான் வீட்டுக்கு சென்று அப்படின்னு அடுத்த வார்த்தை சொல்லி ஆகணும். சென்று சாப்பிடுவேன், தூங்குவேன், படிப்பேன், ஏதோ ஒன்று சொல்லி ஆகணும். அப்படி சிருஷ்டுவா என்றால் சிருஷ்டி செய்து என்ன பண்ணினாரா அந்த ஈஸ்வரன்? தது ஏவ அனுப்ராவிஷது. தது என்றால் அந்த பிரபஞ்சத்தில், அந்த பிரபஞ்சத்தில் என்று பொருள். ஏவ அவர் எதை சிருஷ்டி செய்தாரோ அதில், அதையே என்று பொருள். அதைய என்ன பண்ணார், அதற்குள் என்ன செய்தார்? அனுப்ராவிஷது. அனுப்ராவிஷது என்றால் நுழைந்தார், entered, அதற்குள் நுழைந்தார். நம்ம வந்து வீட்டை கட்டி அந்த வீட்டுக்குள்ள பிரவேசம் பண்ணுவது போல பிரவேசம் செய்தார். அதுதான் இதனுடைய மொழிபெயர்ப்பு. தத் சிருஷ்டுவா, அதை படைத்து அதற்குள் நுழைந்தார், அதற்குள்ள போனார். இதிலிருந்து ஜீவஸ்வரூபமாக இருக்கிறதுன்னு நமக்கு எப்படி தெரிகிறது என்றால், தன்னுடைய மாயா அம்சத்திலிருந்து அனைத்தையும் படைச்சிட்டு பார்க்கிறார், எல்லாமே ஜடமா இருக்கு. பிறகு ஜீவரூபமாக புத்திக்குள் அவர் பிரவேசம் செய்து பிறகு இந்த பிரபஞ்சத்தை சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருளாக இருமையாக விவகாரத்தில் ஈடுபட்டார். அதுதான் பொருள். இப்ப இந்த பகுதியிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அதே பரமேஸ்வரன், அதே ஈஸ்வரன் இதை படைத்து அதற்குள்ளே அவர் பிரவேசம் செய்தார். உபநிஷத் என்ன சொல்லுது? இறைவன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திற்குள் அவர் பிரவேசம் செய்தார், அவர் நுழைந்தார். இந்த வாக்கியமானது பல உபநிஷத்தில் வருகின்றது. இதற்கு டெக்னிக்கலா பிரவேச ஸ்ருதிகி என்று சொல்லப்படும். பிரவேச ஸ்ருதிகி என்றால் எந்த வாக்கியம் ஈஸ்வரன் சிருஷ்டிக்குள் பிரவேசம் செய்தார் என்று சொல்கிறதோ அந்த வாக்கியத்துக்கெல்லாம் பிரவேச ஸ்ருதி என்று மிக மிக பிரசித்தமானது. சாந்தோக்கிய உபனிஷத், பிருஹதாரண்யக உபனிஷத், மற்ற உபனிஷத்திலெல்லாம் பிரவேச ஸ்ருதியானது இருக்கின்றது. சங்கராச்சாரியாரும் இந்த இடத்துல ஒரு பெரிய விசாரத்தையும் செய்கின்றார். ஏன் விசாரம் செய்கிறார்? இந்த பிரவேச ஸ்ருதி பல தவறான கருத்துக்கும் நம்மை கொண்டு சென்று விடலாம், ஆகவே விசாரம் செய்கிறார். அதனுடைய சுருக்கத்தை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். பிரவேச ஸ்ருதினா என்ன, எப்படி தப்பான கருத்து வரலாம், உபனிஷத் இப்படி சொல்வதனுடைய தாத்பர்யம் என்ன, தாத்பர்யம்னா மைய கருத்து என்ன என்று சுருக்கமாக நாம் பார்க்கலாம். முதலில் நமக்கு என்ன கிடைக்கின்றது இந்த வாக்கியத்தை எடுத்துக்கொண்டால், படைத்து அதற்குள்ளேயே நுழைந்தார் என்று சொல்வதிலிருந்து ஏக கர்த்திருக்கம், ஒரே ஒரு கர்த்தா என்பது கிடைக்கின்றது. இது இலக்கணப்படி இந்த இது நமக்கு கிடைக்கின்றது. சமஸ்கிருதத்தினுடைய இலக்கணப்படி துவா என்ற சொல்லை சேர்த்தால் ரெண்டு காரியமும் ஒருவரே செய்தாதான் துவா என்ற சொல் சேர்க்க முடியும். கத்துவா படாமி என்றால் சென்று படிக்கின்றேன். இப்போ ராமக கத்துவா அகம் படாமின்னு சொல்லக்கூடாது, ராமன் சென்று நான் படிக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. துவா என்ற சொல் வந்தால் அதை செய்து என்று பொருள். கத்துவா என்றால் சென்று, பிறகு அடுத்த ஒரு செயல் அவரே தான் செய்யணும். அந்த அமைப்பில் பார்த்தால் சிருஷ்டுவா, சிருஷ்டியை செய்து என்ற சொல் முதலில் வந்துள்ளது. இப்போ அதற்கு முன்னாடி யார் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஈஸ்வரன், பரமேஸ்வரன். அந்த ஈஸ்வரன் சிருஷ்டியை செய்து உள்ளே நுழைந்தார் என்று சொல்வதிலிருந்து என்ன கிடைக்கின்றது? யார் சிருஷ்டியை செய்தார்களோ அவரேதான் நுழைந்தார்,
ஈஸ்வரன் சிருஷ்டிய செஞ்சுட்டு வேற யாரையாவது கூப்பிட்டு நீ உள்ள போயிருன்னு சொல்லவில்லை. பிசாசையோ வேற எதையாவது கூப்பிட்டு நான் சிருஷ்டி பண்ண நீ உள்ள போய் மீதி காரியத்தை பார்த்துக்கன்னு சொல்லல. இப்ப ஈஸ்வரன் என்ன பண்ணாராம், அவரே சிருஷ்டி செய்து அவரே நுழைந்தார். இதுதான் நமக்கு கிடைக்கிற அர்த்தம். பதத் சிருஷ்டுவா, பிரபஞ்சத்தை படைத்து ததேவ அனுப்ராவிஷது, அதற்குள் நுழைந்தார். இதை கேட்ட உடனே என்ன சந்தேகம் நமக்கு வரலாம், அதை முதல்ல பார்க்கலாம். இப்ப சந்தேகத்தை ரெண்டா பிரிக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தை பகவான் படைத்து ஈஸ்வரன் படைத்து அந்த ஈஸ்வரன் ரூபமாகவே உள்ள போனாரா அல்லது வேற ரூபமா உள்ள போனாரா என்பது கேள்வி. ஸ்ரஷ்டா, இதை படைத்த ஈஸ்வரன் ஈஸ்வரனாகவே இந்த சிருஷ்டிக்குள்ள போனாரா அல்லது வேறு ரூபத்தில் போனாரா என்பது முதல் விகல்பம். முதல் விகல்பம்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன். இப்ப எப்படி முதல்ல டிவைடு பண்றோம், ஈஸ்வரன் ஸ்வேனயேவ ரூபேன பிராவிஷத்வா அந்ய ரூபேன பிராவிஷத்வா, தன்னுடைய ரூபமாகவே உள்ள போனாரா அல்லது வேறு ரூபத்துல போனாரா என்ற விசாரம். இதுல ரெண்டு பதில் சொன்னாலும் தப்புதான். எப்படி, ஈஸ்வரன் வந்து தனக்கு அந்நியமா ஒரு பொருள் எடுத்து படைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோமே, பிறகு என்ன செய்யலாம், படைத்த அவர் உள்ள போலாம். ஆனா ஈஸ்வரன் தானே உபாதான காரணமா இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சமா பகவானே மாறி நிற்கிறார், பிறகு எப்படி அதற்குள்ளேயே அவர் போக முடியும். உதாரணமாக களிமண் இருக்கு, களிமண் வந்து பானையா மாறி இருக்கு. அதற்கப்புறம் என்ன சொல்றோம், களிமண் வந்து பானைக்குள் பிரவேசம் செய்தது. அப்படி சொல்ல முடியுமா? காரணம் என்ன, களிமண்ணே பானையா மாறி இருக்கும் பொழுது களிமண் களிமண்ணே எப்படி பானைக்குள்ள போக முடியும்? ஆகவே ஈஸ்வரன் சிரஷ்டா, சிரஷ்டானா இதை படைச்சவர், தானே பிரபஞ்சமா மாறி நிற்கிறார். அது எப்படி தெரியும் பகவானே மாறினார்னா, இதற்கு முன்னாடி படிச்சோம் பகுஸ்யாம், நானே பலவாக மாறுவேனாகனு நினைச்சார். பிரஜாயேய, நானே என்னை பிறப்பித்துக் கொள்வேன்னு சொன்னார். அப்ப இப்ப இருக்கிற சிரஷ்டா யார், பகவான் யார், தானே இப்படி மாறியிருக்கார். களிமண்ணே பானையா மாறி இருக்கும் போது களிமண் பானையாக மாறியது, அதற்கு பிறகு களிமண் பானைக்குள் நுழைந்தது அப்படின்னு சொன்னா எப்படி முரண்பாடாக இருக்கும். ஆகவே ஈஸ்வரன் ஸ்வேனயேவ ரூபேன, தன்னுடைய சொரூபமாகவே இந்த சிருஷ்டிக்குள் போயிருக்க முடியாது. அப்படி போயிருந்தார்னா இந்த சிருஷ்டிக்குள்ள இருந்து சந்தோஷமா இருந்திருப்பார். காரணம் என்ன, ஈஸ்வரன் தானே உள்ள வந்திருக்கார். ஆனா நம்ம பார்க்கறதெல்லாம் சம்சாரியான ஜீவன். ஆகவே என்ன முதல் விகல்பம் சரிப்பட்டு வராது. என்ன முதல் விகல்பம், ஈஸ்வரன் தன்னுடைய ரூபமாகவே உள்ளே சென்றார் என்ற கருத்து சரிப்பட்டு வராது. இப்ப இனி இன்னும் ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு. என்ன பாசிபிலிட்டி, என்ன விகல்பம், என்ன சான்ஸ் நமக்கு இருக்கு, ஈஸ்வரன் வேற ரூபமா எடுத்துட்டு உள்ள போயிருக்கார். இதற்கு பலவிதமான விளக்கங்கள் வருகின்றது. இந்த இடத்துல சங்கராச்சாரியார் ஆறு விதமான கருத்தை எடுத்துட்டு அது எதுவுமே சம்பவிக்காதுன்னு நிராகரிச்சுட்டே வந்து கடைசியில் அப்ப இந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லையான்னு ஒரு கேள்வியை கேட்டு இதுதான் அர்த்தம்னு சொல்றார். அப்படி சங்கராச்சாரியார் செய்த விசாரத்தில் நம்ம மூன்றை மட்டும் எடுத்துக்கொள்வோம். அடுத்த மூன்று விதத்தில் இப்படி பிரவேசம் செய்வது சம்பவிக்குமா என்று பார்த்து அது சம்பவிக்காதுன்னு முடிவு செய்து பிறகு இதனுடைய அர்த்தம் என்னன்னு இப்பொழுது சுருக்கமாக நிச்சயம் செய்யலாம். இனி முதல் பிரவேசம், முதல் விதமான விசாரம் அல்லது முதல் ஆர்குமெண்ட், ஒருத்தன் வந்து நமக்கு சொல்றான், சுருத்தியோ இப்படி சொல்லுது. எப்படி சொல்லுது, பகவான் படைச்சு அதற்குள்ள நுழைஞ்சார்னு சொல்லுது. அதே ரூபமா நுழைய முடியாது, வேற ரூபமாகத்தான் நுழைய முடியும். அதனால என்ன வச்சுக்கலாம்,
பிரம்மத்திற்கு ரெண்டு ரூபம் இருக்குன்னு வச்சுக்குவோம். இதெல்லாம் நம்ம பார்க்க போறது தப்பான கருத்து. இப்ப மூணு கருத்து பார்க்க போறோம், மூணு சரிப்பட்டு வராதுன்னு சொல்ல போறோம். அதுல முதல் கருத்து என்ன, பிரம்மனுக்கு ரெண்டு ரூபம், ஒன்னு ஈஸ்வர ரூபம், இனி ஒன்னு ஜீவரூபம், அப்படி ரெண்டு ரூபம் இருக்கு. அந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் பிரம்மன். அந்த ஈஸ்வரன் என்ன பண்றார், ஈஸ்வர ரூபமா இருந்து படைச்சு ஜீவரூபமா உள்ளே போனார். கேட்கறதுக்கு சரியா இருக்கிற மாதிரி தெரியும், இது எங்க தப்புன்னு தோன்றும். அப்படி ஒருவன் சொல்றான். அப்படி ஒரு விதமான ஆர்கியுமெண்ட் வருகின்றது. என்ன, ஜீவரூபமாக சென்றார். அப்படி அவன் சொல்றவன் சும்மா சொல்லல, வேறொரு உபனிஷத்துல அனேன ஜீவேன ஆத்மனா அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்கு. ஜீவரூபமாக சிருஷ்டிக்குள் போனாருங்கிற வார்த்தையே இருக்கு, அதையே எடுத்துட்டு அவ்விதம் சொல்கின்றான். அதற்கு அவன் கொடுக்கிற உதாரணம், களிமண் இருக்கின்றது, அது பானையா மாறியாச்சு. ஆனா அதே களிமண் பானை ரூபத்துக்குள்ள போச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா களிமண்ணுக்கு இனியொரு உருவம் இப்படி எடுத்துக்கொள்ளலாமா என்றால், சங்கராச்சாரியார் சொல்றார், களிமண் உன்னுடைய புத்தியில் இருந்தா அப்படி எடுத்துக்கொள்ளலாம், அது கிடையாது, அது தவறு. ஏனென்ன காரணம் என்னவென்றால், அத்வைதத்வாத் பிரம்மணக, பிரம்மன் வந்து அத்வைதம்னு சாஸ்திரம் சொல்லுது, அது பிரம்மனுக்கு ரெண்டு ரூபம் கிடையாது. பிரம்மன் வந்து அத்வைதமாக இருக்கின்ற காரணத்தினால் ஏகத்துவாத் பிரம்ம ரூப ஈஸ்வர ரூபமா இருந்து ஜீவரூபமா போச்சுன்னு சொல்ல முடியாது. சரி, இனி ஒரு காரணத்தையும் சொல்றார் சங்கராச்சாரியார், எதுக்கு அவயவம் இருக்குமோ கைகால் இருக்குமோ அது வேணா இந்த மாதிரி எல்லாம் செய்யும், பிரம்மனுக்கு அவயவமே கிடையாது, நிரவயவமாக இருக்கின்ற காரணத்தினால் இது சம்பவிக்காதுன்னு சொல்லிடுறார். இனி இரண்டாவது ஆர்கியுமெண்ட், எப்படியாவது பிரம்மன் நுழைஞ்சதுன்னு சொல்லி ஆகணும், அதனால பிரம்மத்துக்கு அவயவம் இருக்குதுன்னு வச்சுக்குவோமே. அதற்கு வந்து அவன் கொடுக்கிற உதாரணம், நம்முடைய கை வந்து எப்படி வாயுக்குள்ள போகுதோ, அதெல்லாம் யாரு ஒரே ஒன்று தான் இருக்கிறது, ஒரே தத்துவம் தான், ஆனா கையை எப்படி வாயுக்குள்ள விடுறமோ அதே போல ஒரு அவயவமான பிரம்மன் இனி ஒரு அவயவமாக உள்ளே சென்றது என்று வைத்து கொள்ளலாமே என்பது இரண்டாவது கேள்வி. இதே உதாரணத்தை சங்கராச்சாரியார் சொல்றார், கைய வாயில விடுறது போல பிரம்மன் வந்து என்ன செஞ்சிச்சான், தானே தனக்குள் பிரவேசம் செய்தது. இப்ப வந்து என்னுடைய கையை என்னுடைய வாயில விட்டேன்னா நம்ம என்ன சொல்றோம், என்னுடைய வாயுக்குள் நான் என்னுடைய கை ரூபமாக பிரவேசம் செய்தேன், என்னையே சாப்பிடுற மாதிரி. அப்படி பிரம்மன் இருக்கட்டுமே என்ற கேள்விக்கு பதில் சொல்றார் சங்கராச்சாரியார், பிரம்மன் நிரவயவம் என்று சாஸ்திரத்துல பிரசித்தி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பிரம்மன் எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கின்ற காரணத்தினால பிரம்மன் இல்லாத இடம்னு ஒன்று கிடையாது உள்ளே செல்வதற்கு. இப்போ வந்து பிரம்மன் எல்லா இடத்திலையும் இருக்கிற காரணத்தினால ஒரு இடத்துல இருந்து இனி ஒரு இடத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிடுறார். ஆத்ம சூன்ய பிரதேச அபாவாத்னு எழுதுறார், பிரம்மன் இல்லாத இடமே கிடையாது, அதனால அப்படி சொல்ல முடியாது. இதோட இரண்டாவது ஆர்கியுமெண்ட் முடியுது. மூன்றாவது என்னன்னா, இனி ஒரு உதாரணம், இளநீர் இருக்கின்றது, அதற்குள்ள என்ன இருக்கு, இளநீர்னு சொன்னாவே அதற்குள்ள தண்ணி இருக்கு. நம்ம அனுபவத்தில் என்ன சொல்றோம், அந்த தேங்காய்க்குள்ள தண்ணி பிரவேசம் பண்ணியிருக்குன்னு சொல்றோம். அந்த நீரானது உள்ளே பிரவேசம் பண்ணியிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன, ஒரு மரமானது தென்னை மரமானது பரிணாமம் அடைந்துள்ளது, தண்ணீரா பரிணாமம் அடைஞ்சிருக்கு, அதற்கு வெளியே இருக்கின்ற இளநீராக அந்த தேங்காயாக பரிணாமம் அடைந்துள்ளது. அப்படி வச்சுக்கலாமே, ஈஸ்வரன் வந்து ஜீவரூபமா பரிணாமம் அடைஞ்சார், ஈஸ்வரன் வந்து ஜெகத் ரூபமா பரிணாமம் அடைந்தார், இத பரிணாம வாதகன்னு சொல்றது. அப்படி வைத்துக் கொள்ளலாமே என்று கேட்டால், அதையும் சங்கராச்சாரியார் நிராகரணம் செய்கின்றார். பரிணாமம் அடைவது மாயையே தவிர பிரம்மன் அல்ல. இப்ப மூன்றாவது சந்தேகம் என்ன, பரிணாமக ஏவ அனுப்பிரவேசக, பரிணாமம் அடைதல்,
ஜீவ ஜீவரூபமாகவும் ஜீவ சரீரமாகவும் பிரம்மனே மாறி இருக்கிறதத்தான் பிரவேசம்னு சொல்றோம். எப்படி? உதாரணம் என்ன? நீரும் பிறகு தேங்காயும் இருப்பதை அந்த தேங்காய்க்குள்ள நீர் போச்சுன்னு எப்படி சொல்றமோ அது போல அங்க என்ன நடந்ததுன்னா, மரமே நீர் ரூபமாக தேங்காய் ரூபமாக பரிணாமம் அடைந்தது போல என்று சொன்னால் அதையும் நீக்குகின்றார். இப்படியே நீக்கிட்டு வந்து கடைசியில் என்ன கேட்கிறார்? இப்படி எல்லா கருத்தும் சரிப்பட்டு வராது சரிப்பட்டு வராதுன்னு சொன்னா ஒன்னு பண்ணிரலாமே. அதையும் சங்கரர் சொல்றார், இந்த போர்ஷனை எடுத்துடலாமா வேதத்திலிருந்து. காரணம் என்ன? எந்த அர்த்தத்தை சொன்னாலும் சரியில்லை சரியில்லைன்னு நீக்கி வந்தா என்னதான் செய்வது என்றால், பிறகு கடைசியில பதில் சொல்றார், பிரம்மன் உள்ளே நுழைந்தது என்பதனுடைய அர்த்தம் புத்தியில் பிரம்மன் வெளிப்படுகின்றது அறியப்படுகிறது. உபலப்திஹி ஏவ பிரவேசக. உபலப்தி என்றால் அங்கு அறியப்படும் என்பது பொருள். அதுதான் இதனுடைய கடைசி பலிதார்த்தம்னு சொல்றது. பலிதார்த்தம்னா கடைசி அர்த்தம் என்ன? தத்ர உபலப்திஹி. உபலப்திஹினா அங்கு அறியப்படும். ஒரு உதாரணம் சொன்னா நமக்கு நல்லா புரிஞ்சிடும். இப்ப நம்ம வீட்டில் இருக்கோம், நம்மளுடைய வந்து தாய் வந்து சமையல் அறைக்குள்ள போனதை நம்ம பார்த்துருக்கோம். அப்ப நம்மளுடைய தாய் சமையல் அறையில இருந்துட்டு இருக்கார்கள். இப்ப யாரோ ஒருவர் வருகிறார், உன்னுடைய அம்மா இங்க அப்படின்னு கேட்கிறார். நம்ம என்ன சொல்றோம்? கிச்சனுக்குள்ள போனார்கள் நுழைந்தார்கள்னு சொல்றோம். அதனுடைய அர்த்தம் என்ன? கிச்சனுக்குள்ள நுழைந்தார்கள்ங்கிற வார்த்தையை தான் நம்ம சொல்றோம். அதனுடைய அர்த்தம் என்ன? அங்கு சென்றால் அவர்களை பார்க்கலாம். உபலப்தி, அந்த இடத்தில் அவர்கள் அறியப்படுவார்கள், அதுதான் அர்த்தம். வீட்டுக்குள்ள போனாரே, அதனுடைய அர்த்தம் என்ன? வீட்டுக்குள்ள போனார்னு சொன்னா வீட்டுக்குள்ள போனாருங்கிறதுல அர்த்தம் கிடையாது, அதற்குள் அவரை அறியலாம். அதே போல இந்த பிரபஞ்சத்திற்குள்ள நுழைந்தது என்பதனுடைய பொருள், இந்த பிரபஞ்சத்தில் ஜீவஸ்வரூபமாக சைத்தன்ய சொரூபமாக புத்தியில் அறியப்படும், அதுதான் அதனுடைய அர்த்தம். இப்ப எல்லா பிரவேச ஸ்ருதியிலையும் இது இந்த அர்த்தத்தை தான் கடைசியில சங்கராச்சாரியார் நிலைநாட்டுகிறார். இதுல இதையும் கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் கஷ்டமா விசாரம் பண்ணலாம். அதெல்லாம் அடுத்த உபநிஷத் பிரவேச ஸ்ருதியை எடுத்துட்டோம்னா அதுக்குள்ள நல்லா கொஞ்சம் தயாராயிருப்போம், அங்கு இதை விட அதிகமாக விசாரம் பண்ணலாம். பிருகதாரண்ய கோபநிஷத்துல 11 விதமான பிரவேசத்தை எடுத்துட்டு நிராகரணம் பண்ணி கடைசியில் இதே முடிவை நிலைநாட்டுகின்றார். இவ்விதம் சாஸ்திரத்துல பிரசித்தமான பகுதி, இறைவன் படைத்து அதற்குள் நுழைந்தார், அதனுடைய அர்த்தம் இந்த பிரபஞ்சத்தில் குறிப்பாக நம்முடைய புத்தியில் சைத்தன்ய ரூபமாக பிரம்மத்தை பார்க்கலாம் அறியப்படும், அதுதான் இதனுடைய தாத்பரியம். வெளியே வந்து ஜெகத் சத் ரூபமாக நம்முடைய புத்தியில் சைத்தன்ய ரூபமாக அந்த பிரம்மன் அறியப்படும், அதுதான் பிரவேச ஸ்ருதியினுடைய தாத்பரியம். இப்பொழுது தத் சிருஷ்டுவா ததேவ அனுப்ராவிஷது என்பதிலிருந்து சைத்தன்ய ரூபமாக புத்தியில் இருப்பதனால் ஜீவன் இருக்கின்ற காரணத்தினால் பிரம்மன் இருக்கின்றது என்ற முடிவுக்கு வருகின்றோம். இனி நாம் அடுத்த பகுதிக்கு செல்கின்றோம். தது அனுப்ரவிஷ்ய என்று ஆரம்பித்து தத் சத்யம் இத்தியாசக்ஷதே அந்த பகுதி வரை மூன்றாவது காரணம். மூன்றாவது காரணம் ஜகத் ரூபேண பாசமானத்வாத். ஜகத் ரூபேண பாசமானத்வாத். இதனுடைய பொருள், இந்த பிரபஞ்ச ரூபமாக விளங்குவதனால் இந்த உலகமாக காட்சியளித்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால், இங்கு உபாதான காரணம் முக்கியமாக பேசப்படுகிறது.
உபாதான காரணமாக இருப்பதனால் என்று சொல்லலாம். உண்மையிலேயே முதல் சொன்ன காரணத்துக்கும் இந்த காரணத்துக்கு அதிக வித்தியாசம் கிடையாது. முதல் சொன்னோம் ஜெகத் காரணத்துவாத்துன்னு சொன்னோம். அப்ப வந்து நிமித்த காரணத்தை கவனமா அதுல நம்மளுடைய கவனம் இருந்தது. இப்பொழுது உபாதான காரணத்துல கவனமாக நம்மளுடைய அட்டென்ஷன் அதுல முக்கியத்துவத்தை கொடுத்து ஜெகத் ரூபமாக மிளிர்கின்ற காரணத்தினால் பிரம்மன் இருக்கின்றது. இப்ப இந்த பகுதியில என்ன வர இருக்கின்றது? இந்த உலகத்தை பகவான் ஈஸ்வரன் படைச்சு அதற்குள்ள ஜீவரூபமா போய் இந்த உலகத்துல என்னென்னலாம் இருக்கோ அனைத்துமாக மாறினார். அதுதான் இதனுடைய பகுதி. பஞ்சபூதமா இருக்கார், அனைத்துமாக இருப்பது ஈஸ்வரன். இப்ப இந்த பார்க்கறதெல்லாம் சிவமயம் சொல்றமே, அதனுடைய அர்த்தம் என்ன? எல்லாமே ஈஸ்வரனாக இருக்கின்றார். அதை உபனிஷத் சொல்றதுக்கு பதிலா சத்தியமா இருக்கு, அசத்தியமா இருக்கு, விஞ்ஞானமா இருக்கு, அவிஞ்ஞானமா இருக்கு, நிலையனமா இருக்கு, அந்நிலையனமா இருக்குன்னு சொல்லி அனைத்துமாக பிரம்மன் இருக்கின்றார் என்று சொல்கிறார். இதில் அனுப்பிரவேச ஸ்ருதியானது, இனி அனுப்பிரவேச ஸ்ருதின்னு சொன்னா நீங்க எதை ஞாபகம் வச்சுக்குவீர்கள்? தத் சிருஷ்டுவா ததேவ அனுப்பிராவிஷத்துங்கிற வார்த்தை, அந்த ஸ்ருதி அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அனுப்பிரவேச ஸ்ருதி. அது வந்து போக்திரு பிரபஞ்சத்தை பத்தி பேசியது. போக்திரு பிரபஞ்சம்னா என்ன? அனுபவிப்பவன். இப்ப நம்ம எல்லாம் போக்திரு பிரபஞ்சம், போக்தாக, போக்தான்னா அனுபவிப்பவர்கள். இந்த பகுதி நாம பார்க்க போற பகுதி வந்து போக்ய பிரபஞ்சத்தை பற்றி பேச இருக்கின்றது. ரெண்டுக்குள்ள வேறுபாடு புரிகின்றதோ? போக்திரு பிரபஞ்சம், போக்ய பிரபஞ்சம். போக்திரு பிரபஞ்சம் என்றால் அனுபவிப்பவன், போக்யம் என்றால் அனுபவிக்கப்படும் பொருள்கள். போக்யம், இப்ப வந்து நாம் போக்தா, நம்ம சாப்பிடுற பொருள் எல்லாம் என்ன? அது போக்யம். இப்ப அந்த போக்யம்னா நம்மால் அனுபவிக்கப்படுகின்ற பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சம் பூரா ஈஸ்வரனாகவே அல்லது ஈஸ்வரனே அந்த பிரபஞ்சமாக இருக்கின்றார். அதுதான் இதனுடைய சாரம். பார்த்தா புரியாத சொற்கள் இருக்கிற மாதிரி தெரிகின்றது, ஆனா மிக மிக எளிமையான பகுதி இது. தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷத்து தான் எளிமையானது அல்ல. காரணம் என்ன? அதற்குள்ள நுழைந்தார்னு சொன்னா எத்தனையோ கதைகள் கற்பனைகள் வரலாம். அது இல்லை, இந்த பகுதி வந்து மிக சுலபமானது. அனைத்துமாக ஈஸ்வரன் இருக்கின்றார். அதுதான் இனி என்னென்னவாக இருக்கின்றார் என்று பார்ப்போம். தது அனுப்ரவிஷ்ய, தது அனுப்ரவிஷ்ய என்றால் அந்த பிரபஞ்சத்தில் அனுப்பிரவேசம் செய்து. ததுனா காரிய பிரபஞ்சத்தில் உள்ளே நுழைந்து. இப்ப உள்ளே நுழைந்துங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சிட்டோம்? புத்தியில் வெளிப்படுபவராக இருந்து கொண்டு என்னென்னவாக இப்பொழுது அந்த பிரம்மன் காட்சியளிக்கின்றது, எப்படியெல்லாம் மாறினார் அல்லது தன்னை எப்படி தோற்றுவித்து கொண்டார் இந்த பிரம்மன் வந்து இந்த உலகத்துல எப்படியெல்லாம் இருக்கார். சுருக்கமான பதில் என்ன? எப்படியெல்லாம் உலகம் இருக்கோ அப்படி இருக்கார். அதுதான் உண்மையான பதில். இந்த உலகத்துல எதெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் இருக்கார். அதை உபனிஷத் கூறுகிறது. சது ச அபவத், அபவத் என்றால் ஆயிற்று. பிரம்மன் இவ்விதம் ஆயிற்று. எப்படி ஆச்சா? சத், சத்தாக மாறியது. இந்த இடத்துல சத் என்ற சொல்லினுடைய பொருள் மூர்த்தம், உருவமுடைய நம்மால் பார்க்கப்படுகின்ற மூன்று பூதங்கள். பஞ்சபூதங்கள்ல மூன்று பூதங்கள் சத் என்ற சொல்லில் குறிப்பிடப்படுகிறது. அது என்ன மூன்று பூதங்கள்? ஒன்று பிருத்திவி பூமி, இரண்டாவது நீர், மூன்றாவது அக்னி நெருப்பு. இப்ப சத் என்ற சொல்லுக்கு பொருள் மூர்த்தம். மூர்த்தம்னா ஃபார்ம்.
அது எதை குறிக்கின்றது? மூன்று பூதத்தை குறிக்கின்றது. அக்னி, ஆபக, பிருத்திவி, பூமி, நீர், அக்னி. அவ்விதம் மாறினார், அக்னியாக, நீராக, பிருத்திவியாக மாறினார். மாறினார்னு அப்படி தோன்றிக்கொண்டு இருக்கின்றார். தியத் என்றால் அமூர்த்தம். மீதி ரெண்டு, மீதி ரெண்டு என்ன? வாயு, ஆகாசம். காற்றும் ஆகாசமும் தியத் என்று சொல்லப்படுகிறது. ச அபவத் என்றால் மாறினார். பஞ்சபூதமா மாறினார்னு சொன்னா நமக்கு சுலபமா புரியும். ஆனா உபநிஷத் என்ன சொல்லுது? சத்தாகவும் தியத்தாகவும் மாறினார். இப்ப சத் என்றால் மூர்த்தம், தியத் என்றால் அமூர்த்தம். வேறொரு உபநிஷத்துல மூர்த்தாமூர்த்தம் என்று சொல்லி மூர்த்தாமூர்த்த பிராமணம்னு பிருகதாரண்யத்தில் வரும். இந்த பிரபஞ்சத்திலேயே மூர்த்த பிரபஞ்சம், அமூர்த்த பிரபஞ்சம்னு பிரிக்கிறோம். அதில் முதல் மூர்த்தம் என்பது முதல் மூன்று பூதங்கள், அமூர்த்தம் என்பது மீதி இரண்டு. அதுவாக மாறினார். உண்மையிலேயே இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சா போது. என்ன இருக்கிறது? எல்லாமே என்ன? மூர்த்தாமூர்த்தம் தான். இருந்தாலும் உபனிஷத் கூறுகின்றது, அப்படி மட்டும் மாறல, மீது என்னென்னலாம் இருக்கோ அனைத்துமாக அந்த பிரம்மன் மாறினார். இதுல இருந்து என்ன முடிவுக்கு வர்றோம்? இப்படியெல்லாம் பிரம்மன் இருக்கின்ற காரணத்தினால், ஜெகத் இருக்கின்ற காரணத்தினால், பிரம்மத்தை அஸ்தி இருக்கின்றது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனி அடுத்த சொல் நிருக்தம். ச அனிருக்தம் ச. நிருக்தம் என்றால் தெளிவாக விளக்கக்கூடியதாக மாறினார். நிர்தேஷ்டும் சக்கியம் நிருக்தம். நிர்தேஷ்டும் என்றால் இப்படி என்று விளக்கக்கூடிய தத்துவமாக மாறினார். இந்த உலகத்துல எதையெல்லாம் டிஃபைன் பண்றமோ, இலக்கணம் கொடுக்கிறமோ அப்படி மாறினார். இப்ப அடுத்த சந்தேகம் என்ன வரும்? எதையெல்லாம் விளக்க முடியாதோ அது பிரம்மன் இல்லையானா? அனுருக்தம். எதையெல்லாம் வாயால விளக்க முடியாதோ அதுவாகவும் மாறினார். இப்ப விளக்க முடிவதாக, விளக்க முடியாததாக அந்த பிரம்மன் மாறினார். மாறினார்னு சொல்லக்கூடாது, அப்படி காட்சியளிக்கின்றார், மேனிஃபெஸ்ட், அப்படி தோன்றுகிறார். இந்த கருத்தெல்லாம் தான் பகவான் கீதையில 10வது 11வது அத்தியாயம், 2-3 அத்தியாயத்தையே செலவு பண்றார். உபனிஷத்துல 2-3 வார்த்தையில சொல்லிட்டு போயிடும். அனைத்தும் சர்வாத்ம பாவகன் சொல்றமே, அதுதான் இங்கு வருகின்றது. இந்த இடத்துல நிருக்தம் என்பதை மூர்த்தம்னு சொல்லலாம், அனிருக்தம் என்பதை அமூர்த்தம்னு சொல்லலாம். மூர்த்தமா இருந்தா தான் மிக தெளிவாக விளக்கிடலாமே, அமூர்த்தமா இருந்தா விளக்க முடியாதே, அப்படி சொல்லலாம். அல்லது எதெல்லாம் வாயில விளக்க முடியுமோ அது, வாயில விளக்க முடியாதது அதுவும் பிரம்ம. விளக்காசிரியர் ஒருவர் சொல்றார், நம்ம சாப்பிட்றோம், கரும்ப சாப்பிட்றோம், பிறகு வேறொரு இனிப்பு பதார்த்த சாப்பிட்றோம், இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாட்டை வாயில விளக்க முடியுமா? யாராவது விளக்க சொன்னா விளக்க முடியுமா? ஒரு ஜிலேபி லட்டையும் வச்சுட்டு இந்த ரெண்டுக்குள்ள டேஸ்ட்ல வர்ற வேறுபாட்டை விளக்குங்கள், முடியுமானா? முடியாது, அதுவும் பிரம்மந்தான். அது ஒன்று, விளக்க முடிஞ்சா அதுவும் பிரம்ம, விளக்க முடியலையா அதுவும் பிரம்மந்தான். அடுத்தது நிலையனம் ச அநிலையனம் ச. எல்லாம் அபவத்துன்னு சேர்த்திக்கணும். நிலையனம் என்றால் தாங்குவது, ஆஸ்ரயக, தாங்குவது. அநிலையனம் என்றால் தாங்கப்படுவது. நிலையனம்னா சப்போர்ட்டர், அநிலையனம்னா சப்போர்டட். அதுவும் பிரம்மனாகத்தான் மாறிச்சான். பிரம்மனும் நிலையமாகவும் அநிலையமாகவும் மாறியது தோன்றுகிறது. நிலையனம்ங்கிறதுக்கு இனி ஒரு சமஸ்கிருத சொல் வேணும்னா ஆஸ்ரயக, ஆஸ்ரயம், அதிஷ்டானம். உதாரணமாக நம்முடைய சரீரம் வந்து ஆஸ்ரயமா இருக்கு, அதிஷ்டானமா இருக்கு. எதற்கு? பிராணனுக்கு. இப்போ பிராணன் வந்து சரீரத்தை சார்ந்து இருக்கின்றது. பிறகு நம்முடைய ஸ்தூல சரீரம் நிலையனம், ஒரு வீடு போல நிலையனம். அநிலையனம் என்றால் தாங்கப்படுவது, பிராணன் முதலிய, உதாரணத்துக்காக பிராணன் முதலியவைகள்.
அதுவும் ஈஸ்வரன்தான். இப்ப தாங்குபவராகவும் தாங்கப்படுவதாகவும் ஈஸ்வரன் மாறினார். சாப்பிடுபவராகவும் சாப்பிடப்படுவதாகவும் அதே ஈஸ்வரன் மாறினார். இந்த ஆளிலை கிருஷ்ணனுக்கு அதான் சொல்லுவார்கள், பகவான் வந்து ஒரு இலையில படுத்துட்டு என்ன செய்யறார், எதை சாப்பிட்றாருன்னா அவருடைய அந்த காலை எடுத்து தானே பெருவிரல் எடுத்து வாயில வச்சிருக்கார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா சாப்பிட்றவரும் பகவான் தான், சாப்பிடப்படும் பொருளும் பகவான் தான், பகவானை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதனால ஆடு மாடு ஆரம்பிச்சிடறேன்னு சொல்லக்கூடாது, அது வேற பிரச்சனை. அதெல்லாம் சாப்பிடாம இருந்தா தான் இந்த புத்தி வரும், இந்த ஞானம் வரணும்னா அதையெல்லாம் தியாகம் பண்ணணும், அது வேற கருத்து. நிலையனம் ச அநிலயனம் ச, இனி என்னவா மாறினாரா, விஞ்ஞானம் ச அவிஞானம் ச. விஞ்ஞானம்னா சேதனமான தத்துவம், அவிஞானம்னா இனர்ட் பிரின்சிபிள், ஜடமான தத்துவமாக மாறினார். இப்ப விஞ்ஞானம்னா ஜீவஸ்வரூபம், அவிஞானம்னா ஜடமான கல் மண் முதலியவைகளாக மாறினார். பஞ்சபூதம்னு சொன்னாவே கல் மண் எல்லாம் வருது, இருந்தாலும் உபநிஷத் சொல்கிறது. இதனுடைய தாத்பரியம் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துல என்னென்ன மேனிஃபெஸ்டேஷன் இருக்கோ அனைத்தும் அந்த பிரம்மந்தான் அல்லது ஈஸ்வரன் தான், அதான் இதனுடைய கருத்து. விஞ்ஞானம் ச அவிஞானம் ச அபவது. இனி என்ன ஆனாரா உபநிஷத் மிக முக்கியமா ஒன்று சொல்லுது, சத்தியம் ச அநிருத்தம் ச. சத்தியமா மாறினாரா, சத்தியமா இருக்கிறதும் பிரம்மந்தான், பிறகு அநிருத்தம்னா என்ன பொய், அதுவும் பிரம்மந்தான். அதனாலதான் அந்த அநிருத்தமான பிரம்மத்தையே நான் பயன்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்லுவார் சில பேர். காரணம் என்ன, பொய் சொல்றதும் பிரம்மந்தான், பொய்யும் பிரம்மந்தான். சத்தியம்னா உண்மை, அநிருத்தம்னா பொய், அதுவாகவும் அதே பிரம்மந்தான் மாறி இருக்கார். இதனுடைய அர்த்தம், சத்தியம் சொன்னா வியாபகாரிக சத்தியம், நம்ம குடிக்கிற தண்ணி. அநிருத்தம்னா காணல் நீர், பிராதிபாசிக சத்தியம். அந்த ரெண்டு சத்தியமா பிரம்மன் மாறினார். இதனுடைய அர்த்தம் அதுதான், வியாபகாரிக சத்தியமாகவும் பிராதிபாசிக சத்தியமாகவும் மாறி இருக்கின்றார். பிராதிபாசிக சத்தியம்னா என்ன அர்த்தம், பிராதிபாசிக சத்தியம்னா எது நமக்கு மட்டும் இருக்கோ அது ஒரு விதமான சத்தியம், எது எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கோ அது வியாபகாரிக சத்தியம். இப்ப கனவு இருக்கு, அது நமக்கு மட்டும்தான் இருக்கு, அது இல்லாம இருந்தா பார்க்க மாட்டோமே, அது பிராதிபாசிகம், இண்டிவிஜுவல் ரியாலிட்டி. பிறகு இந்த புஸ்தகம் இருக்கு, டேபிள் இருக்கு, இது நமக்கு மட்டுமா சத்தியம், எல்லாத்துக்கும் காமனா அது இருக்கு, அது இருக்கின்றது, அது வியாபகாரிகம். அதே போல ஒரு கயிறு இருக்கு, அதுல பாம்பை பார்க்கிறோம், அதுல நமக்கு மட்டும்தான் பாம்பு தெரியுது, அந்த பாம்பு பிராதிபாசிக சத்தியம். பிறகு அந்த கயிறு வந்து எல்லாத்துக்கும் கயிறா இருக்கு, வியாபகாரிக சத்தியம். இப்போ இண்டிவிஜுவல் ரியாலிட்டி, கலெக்டிவ் ரியாலிட்டி. இனி ஒரு சத்தியம் இருக்கு, மூன்று விதமான ரியாலிட்டி இருக்கு, அது பாரமார்த்திக சத்தியம், அது பிரம்மன். இப்போ பாரமார்த்திக சத்தியமான பிரம்மன் வியாபகாரிக சத்தியமாகவும் பிராதிபாசிக சத்தியமாகவும் மாறினார். இந்த பிராதிபாசிக சத்தியத்தை தான் நம்ம பொய் அநிருத்தம்னு சொல்றோம். இப்போ கனவுல பார்த்தது பொய், அல்லது பாம்பு தெரிகிறது அது பொய்ன்னு சொல்லி நீக்கிறோம். அது பொய்னு சொல்லி ஏன் நீக்கணும், அது கொஞ்சம் தெரிகின்றது அதனால பொய்னு சொல்லி சொல்கின்றோம். இப்ப சத்தியம் என்றால் விவகாரத்துக்கு பயன்படுகின்ற பொருள், அநிருத்தம் என்றால் வெறும் தோற்றமாக இருப்பது, அதுவும் ஈஸ்வரன் தான், பிரம்மனே தான் அந்த சத்தியமாகவும் இருந்தார். அது ஒரு ஒரு ஸ்டெப் விசாரம் பண்ணா புரிஞ்சிடும். காரணம் என்ன, சத்து சத்து சத்துன்னு எங்கெல்லாம் சொல்றோமோ அது அங்க பிரம்மன் இருக்கார். பாம்பு இருக்கிறதுன்னு சொல்றோம், அந்த இருத்தல் பிரம்மத்தை சார்ந்தது, பாம்புங்கிறது நம்முடைய அறியாமை. அப்படி எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்றோமோ அந்த எக்ஸிஸ்டன்ஸ் பிரம்மனை சார்ந்தது. அந்த எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பிராதிபாசிகமா இருக்கலாம், வியாபகாரிகமாக இருக்கலாம், அதுவும் பிரம்மன். பிறகு ச சத்தியம் அபவது. சத்தியம் அபவது என்றால் கிராமர் படி இதை எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த முழு சென்டென்ஸுக்கே சப்ஜெக்ட் வந்து சத்தியம். இந்த சத்தியம் அபவத்துன்னு இப்ப அடுத்ததுக்கு வந்துட்டோம், சத்தியம் ச அநிருத்தம் சேங்கிறதுக்கு அடுத்தது ஒரு சத்தியம் இருக்கே,
அந்த சத்தியம் பாரமார்த்திக சத்தியத்தை குறிக்குது, அப்சல்யூட் பிரம்மத்தை குறிக்குது, அல்லது ஈஸ்வரனை குறிக்குது. சத்தியம் அபவத்துங்கிறது பக்கத்தில் இருக்கிற சத்தியம் ஈஸ்வரனை குறிக்குது. எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், அதை சப்ஜெக்டாக வச்சுட்டு இப்படிப்பட்ட சத்தியம் இந்த மாதிரியெல்லாம் அபவத்து மாறியது. எந்த மாதிரியெல்லாம் சத்தியம் ச அனிருதம் ச விஞ்ஞானம் ச அவிஞானம் ச அபவத்து. இப்போ எப்படி ஒரு வாக்கியம் வரும், சத்தியம் பிரம்மன் விஞ்ஞானமாகவும் அவிஞானமாகவும் சத்தியமாகவும் அசத்தியமாகவும் மாறியது. இப்போ சத்தியம் அபவத்துனா சத்தியமாக மாறுச்சுன்னு அல்ல, சத்தியம் சத்தியமாகவும் அசத்தியமாகவும் நல்லதாகவும் கெட்டதாகவும் அனைத்தாகவும் மாறியது. இப்போ இந்த இதுக்கெல்லாம் சப்ஜெக்ட் யார்னா சத்தியம் பிரம்ம ஈஸ்வரன். பிறகு இப்படியே சொல்லிட்டு போனால் எப்போ முடிகிறது, உபநிஷத் முற்றுப்புள்ளி வைக்கிறது. ஏதி தங் கிஞ்ச, ஏதி தங் கிஞ்சன்னா வாட் எவர் இட் இஸ், என்னென்னலாம் இருக்கோ அனைத்துமாக மாறியது. ஆகவே பிரம்ம ஞானிகள் அந்த பிரம்மத்தை என்னன்னு சொல்கிறார்கள், தது சத்தியம் இதி ஆச்சக்ஷதே. தது என்றால் தஸ்மாத், ஆகவே சத்தியம் இதி, அந்த பிரம்மத்தை சத்தியம் என்ற சொல்லினால் ஆச்சக்ஷதே, ரிஷிகள் பிரம்மத்தை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள், சத்தியம் என்று ஆச்சக்ஷதே கூறுகிறார்கள். யார், இந்த பிரம்ம தத்துவத்தை அறிந்தவர்கள். இதோடு மூன்றாவது காரணம் முடிகிறது, இந்த அனுவாகம் முடிகிறது. அடுத்த சொல்ல என்ன, ததப்யேஷ ஸ்லோகோ பவதி. இதுக்கு அர்த்தம் சொல்லணுமோ, நம்ம பார்த்துட்டே வர்றோம். இந்த விஷயத்திலும் வருகின்ற ருக் மந்திரம் இருக்கின்றது. எந்த விஷயத்தில், பிரம்மணக அஸ்தித்துவே, பிரம்மன் இருக்கின்றது என்ற விஷயத்தில் வரப்போகின்ற அனுவாகமும் பேசுகின்றது என்று ருக் மந்திரம் வருகின்றது என்று இந்த ஆறாவது அனுவாகம் முடிவடைகிறது. இந்த ஆறாவது அனுவாகத்தில் மூன்று காரணத்தை பார்த்தோம், இனி அடுத்த அனுவாகத்தில் நான்கு காரணங்கள், அதோட பிரம்ம தத்துவமும் வந்து நான்கு காரணம், இந்த ரெண்டு சேர்ந்தா ஏழு காரணத்தினால் பிரம்ம இருக்கின்றது என்ற முடிவுக்கு வருகின்றோம். அவைகளை பிறகு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.